இந்த பங்காளிக்காரங்கள கல்காத்தல நொந்திக்காரங்களாம் வந்து எங்க தலைமுறையில நிக்கிறானுங்க, எங்க பக்கத்துல நிக்கிறானுங்க. படுத்துன்னு இந்த எங்க பிள்ளைங்க தான் நீங்க, நாங்க சொல்லணும் அவங்ககிட்ட. துணிலாம் அப்படி தூக்கி விட்டுலாம் ஓடுவானுங்க. இங்க கிட்டத்தட்ட வீடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 குடும்பங்களுக்கு மேல அந்த சின்ன 5x5 சைஸ் இருக்கக்கூடிய அந்த வீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையில இருந்து அந்த பெண் தன்னோட படிப்பை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அந்த வீட்டுல இருந்தேவும். அதன் மூலயமா தான் ஒரு 499 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட ஆசை என்னன்னு அப்படி கேட்கும்போது அவங்க ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட இந்த சாலையோர வாழ்க்கையை மாத்தணும், அந்த மாற்றத்தை வந்து நான் ஏற்படுத்த போறேன். 2019 போய் விளாடுனேன் லண்டனுக்கு. அப்போ வந்து கர்ணாலயா மூலியமா தான் போய் லண்டன் போய் விளாடுனேன். கிரிக்கெட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் வேலைக்கு போகணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்களோட இந்த சாலையோர வாழ்க்கையை நாங்கள் மாத்தணும் அப்படிங்கிற அந்த பெண்ணோட வெறியை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. எல்லாருக்கும் இப்போ வந்து வீடு கொடுத்து அவங்க படிக்க முடியாத பசங்களெல்லாம் படிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். போலீஸ் ஆனால் வந்து நம்ம ஒரு அதிகாரம் நம்ம கையில் இருக்கோம், அதை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மோனிஷா அவர்கள் கூட தான் கான்வர்சேஷன் மேக் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மோனிஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இப்போ ஒரு சாதிக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 600க்கு 499 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. ஸோ கிரிக்கெட்டராகவும் நீங்கள் வந்து சாதிக்கணும்னு ஆசை இருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து 600க்கு 499 இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரிக்கெட்லேயும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பார்ப்பீங்களா இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் தான் பார்ப்பீங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கிரிக்கெட் தான் பார்ப்பேன். ஸ்டடீஸ் வந்து அது நல்லா வரும், அதனால சொல்லி கிரிக்கெட் வந்து இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகணும், நிறைய சாதிக்கணும்னு சொல்லி எப்போவுமே ஃபஸ்ட்டு கிரிக்கெட் தான் பார்ப்பேன். மோனிஷா பாப்பா வந்து இப்போது 500க்கு 499 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. ஒரு சாதனை தான். ஒரு அம்மாவா உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஒன்றா ஒரு கஷ்டம்னா அவங்க அப்பா இல்லைன்றது ஒரு கஷ்டம். அவர் இறந்து 8 வருஷம் ஆகுது, அவர் இல்லையே அதை பார்க்குறதுன்ற ஒரு கஷ்டம் தான். இருந்தாலும் எங்கள் பாப்பா இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறான்னா, நாங்கள் இந்த மாதிரி ரோட்லேருந்து எவ்வளோ எங்களால் இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அவள் படித்து இவ்வளோ மார்க் எடுத்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். மோனிஷாவோட அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு, இப்போ என்ன வயசுல? எங்கள் அப்பா வந்து நான் 5th படிக்கும்போது இறந்துட்டார். அவருக்கு மட்டும் உடம்பு சரியாமல் இருந்து அவர் இறந்துட்டார். இது 5th ஃபுல்லாக அம்மா தான் பார்த்துக்கா? அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து ஆப்ரேஷனில் வந்து கான்ட்ராக்ட் போயிருக்குவாங்கல்ல, அந்த வேலை செய்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விதவைகளுக்கு வேலை அந்த மாதிரி கான்ட்ராக்டில் கிடச்சி அவங்க போய் செஞ்சாங்க. நீங்கள் ஏதாவது வேலைக்கு போவீங்களா படிக்கிற டைம்? அந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் 8th வந்து நான் கிரிக்கெட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் நடுவில் வந்து லாக்டவுனால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு எல்லாம் ஃப்ரீ ஆகும்போது நான் 11th வந்துட்டேன். 11th வந்து பப்ளிக் சொல்லிட்டாங்க. பப்ளிக்கில் அதுலாம் கான்சன்ட்ரேஷன் லாக்டவுன்லேருந்து திருப்பி வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக நம்ம கிரிக்கெட் இப்போதைக்கு நம்ம விடலாம், ஃபுல்லாக படிக்க போயிடலான்னு ஃபுல்லாக படிக்கலாம். 11th பப்ளிக்கு போயிட்டேன். 11th முடிச்சுட்டு 12th ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தேன் கிரிக்கெட்டுக்கு. நான் வந்து லண்டன் போகும்போது நான் வந்து டென்னிஸ் பால் விளாடுறதுனால இப்போ இனிமேல் காலேஜுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிரிக்கெட் பால் கார்க் பால் தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கார்க் பால் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டுருக்கேன். வீட்டில் நிறைய கடவுளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்ன வேண்டுவீங்க கடவுள்கிட்ட? நான் வந்து எப்பவுமே வந்து அதான் அதிகமாக வேண்டுவோம், எல்லாருக்காகவும் வேண்டுவோம். எல்லா நான் வந்து எப்பவுமே கிரிக்கெட்டுக்காக வேண்டுவேன், இங்கே இருக்கிறவங்களுக்காக வேண்டுவேன், அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு சொல்லுவேன். நாங்கள் இது வரைக்கும் அந்த அளவுக்கு மார்க் எங்களுக்கு தெரியாது. 600க்கு ஒரு மார்க் இருக்குதா +2 அப்படின்னு எங்கள் பசங்களாம் யாரும் படிக்கல. இது வரைக்கும் படித்தா கூட ஒரு 2-3 பசங்க படிச்சிருக்குது இங்கேருந்து, ஆனால் காலேஜ் அளவுக்குலாம் போக முடியல. அந்த சூழ்நிலை தான், அன்னன்னைக்கு சம்பாரிச்சு தான் அன்னன்னைக்கு சாப்பிடுவோம். எல்லாமே தினக்கூலி தான், 300-200 தான் தினம் பதினா ஒரு வேலை செஞ்சு அதில் தான் சாப்பாடு. அதில் பசங்களை படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் எங்களுக்கு. ஏன்னா இப்படியே தான் இருந்துட்டோம் நாங்களும். எனக்கு 46 ஆகுது, இங்கே தான் இருக்கிறோம் பிறந்ததுலேருந்து. இதில் இப்போ அவங்க அம்மா கொஞ்சம் படிக்க வச்சு, அவங்க அப்பா இல்லை இறந்துட்டார், அவங்க அம்மா தான் காப்பரேஷன் வேலை செஞ்சு படிக்க வச்சு. இவ்வளோ மார்க்ன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம வரும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? படிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கும்,
பணம் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இப்போ கிரிக்கெட் விளையாட போறோம் அப்படின்னா ஷூ வாங்கணும், பேட் வாங்கணும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் விளையாட போகும்போது வந்து எனக்கு அதான் எனக்கு கிரிக்கெட்டு கூட்டு போய் சொல்லி கொடுத்தாங்க கர்ணாலியாலன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே, பேட்டு ஷூ எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்து ஃபுல் மோட்டிவ் அவங்க தான் பண்ணாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கோசம். அவங்களால தான் நான் கிரிக்கெட் போய் விளையாடவே கற்றுக்கிட்டேன், அவங்களால தான் அந்த இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் வந்து எங்கள் அம்மாவோட அம்மாலேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 3 ஜென்ரேஷனாக இருக்கோம். 3 ஜென்ரேஷனாக இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க, தூங்குறது எல்லாமே இங்கே தான் இல்லைங்களா? நீங்கள் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தீங்களா, 30 குடும்பம் எல்லாமே இங்கே தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து எப்படின்னா வந்து அங்கே ஒரு கொட்டா மாதிரி இருக்கா, இங்கே ஒரு கொட்டா மாதிரி இருக்குது. சமைக்கிறதுக்கும் உள்ளே வச்சு சமைக்கலாம். அப்புறம் வந்து டிவிக்காக உள்ளே வச்சுருப்போம் டிவி. கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ் மாற்றணும் அர்ஜென்ட்டுலாம் சொன்னால் உள்ளே ட்ரெஸ் மாற்றுவாங்க, படிக்கிற பசங்க படிப்பாங்க உள்ள அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து வயசு பசங்கள்லாம் வந்து நாங்கள் அதில் தூங்குவோம், அதுக்கோசம் வந்து மற்றவங்க எல்லாரும் வெளியே தான் படுப்பாங்க. ஸோ இந்த ரூமில் தான் நீங்கள் தூங்குறது எல்லாமே இல்லையா? எவ்வளோ பேர் இங்கே மேக்ஸிமம் படுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து எங்கள் நானு எங்கள் சித்தி எங்கள் அம்மா எங்கள் அக்கா இந்த சின்ன ஸ்பேஸ்லயா? ஏன்னா இப்போ உராலே இங்க கால் நீட்டி படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது. படுத்துப்போம் இங்க இந்த சைடுல வந்து எங்க அக்கா படுத்துப்பாங்க, நானும் எங்க சித்தி எங்க அம்மா எல்லாம் இங்கதான் படுத்துப்பீங்க. சாப்பிட்றது மட்டும் வெளியில உட்காந்து சாப்பிடுறது, அந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல நம்ம இது பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஏதாவது வருத்தம் கண்டிப்பா வருத்தம் இருக்கும் இல்லையா? அது வந்து நிறைய நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ என்னென்னு என்ன மட்டும் தனியாக எடுக்காமல் நிறைய பசங்க இருக்காங்க மொத்தமாகவே, அவங்களோட லைஃப்பும் மாறணும். இப்போ எனக்கு வந்து என் ஒரு ஆளால் வந்து ஒருத்தரை மாற்ற முடியும், மற்றபடி எல்லாரால் மாறணும்ல, அது வந்து கவர்மெண்ட் ஆள் நினச்சா தான் முடியும். அதனால் வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இறங்கி பார்த்து அவங்களுக்கான தேவை அவங்களோட சூழ்நிலையெல்லாம் மாற்ற பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இப்போ வந்து வீடு கொடுத்து அவங்க படிக்க முடியாத பசங்களை எல்லாம் படிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவளுக்குள்ள அந்த எண்ணம் வந்தது பார்த்தீங்களா? மற்ற பசங்க மாதிரிலாம் இங்கே நிறைய பசங்க மாதிரி இல்லாமல் அவள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நாங்கள் கேட்டோம் என்னம்மா படிக்க போகிறோன்னா, நான் போலீஸுக்கு படிக்க போகிறேம்மா. நான் படிமா, நாங்களாம் முடிஞ்சதை நாங்களாம் ஹெல்ப் பண்ணுறோம் கண்டிப்பாக. எங்களால் முடியலனால எங்கன்னா கட்சிக்காரன் காலில் கையில் விழுந்தாவது உனக்கு அந்தளவு நாங்கள் படிக்க வைக்கிறோமா, படி நாங்களாம் வந்து ஊக்கந்தாம்பா கொடுக்குறோம் அவள் படிக்கணுன்ட்டு தான் எங்களுக்கு ஆசை. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அவன் வந்து எப்பவுமே ஸ்கூலில் தான் படிப்பான் அதிகமாக. ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா ப்ராக்டிஸ்க்கு போயிடுவேன். கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு அப்புறம் தான் வந்து நைட்டு வந்து எக்ஸாம் டைம்லலாம் வந்து காலையில் எழுந்து படிப்பேன். யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா உங்களுக்கு சப்போர்ட்டாக? அந்த மாதிரி படிப்புக்கு வந்து நான் சொன்னல கரணாலையால் அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி கிளாஸ்லாம் எடுப்பாங்க, அவங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லாமே டவுட் கேட்டு படிப்பேன். எங்கள் மிஸ்ஸுங்க கிட்ட கேட்டு படிப்பேன் அவங்க. இப்போ மற்ற இப்போ உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வசதியாக வாழ்வாங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு அவங்க வந்து கலந்து அப்படி வந்து இருக்கும். ஆனால் பட் அவ்வளோ நான் இது பண்ணதில்லை. நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோ யாருக்கிட்டையும் காட்டிக்க மாட்டேன், சொல்லிக்கவும் மாட்டேன், எதுவுமே இது பண்ண மாட்டேன். நாங்கள் இங்கே மொத்தமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் எல்லாரும் வந்து வெளியே போகணும்னு தான் நினைக்கிறோம். இங்கேருந்து உங்கள் வாழ்க்கையே மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க? கண்டிப்பாக எடுப்பேன். நான் இப்போ இன்னும் படிச்சிருக்கேன், இனிமேல் டிகிரி படிக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமாக போலீஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன். எதனால் போலீஸ் ஆகணும்? போலீஸ் ஆனால் வந்து நம்ம ஒரு அதிகாரம் நம்ம கையில் இருக்கோம், அதை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆகணும். அந்த மாதிரி லண்டன்லலாம் போய் கிரிக்கெட் விளையாடுறேன். ஆமாம், விளையாடி இருக்கேன். 2019 போய் விளையாடினேன் லண்டனுக்கு. அப்போ வந்து கர்ணாலயா மூலியமாக தான் போய் லண்டன் போய் விளையாடுனேன். அவங்க தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது வந்து தெருவோர குழந்தைங்களுக்கான ஒரு வேர்ல்டு கப். அதில் வந்து தெருவோர குழந்தைங்க எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருந்தாங்க. சரி, இதில் வந்து நான் வந்து ட்ரைனிங் எடுத்து நான் நல்லா விளையாடுவேன், அவங்க எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் லண்டனில் விளையாடுவேன். அதுவும் இந்த அது வந்து எல்லா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் நினைப்பாங்க லாஸ்ட்டில் விளையாடணும். அந்த கிரவுண்டில் தான் நாங்கள் விளையாடணும், ஃபைனல்ஸ் விளையாடணும். விளையாடுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சுட்டும் வந்தோம். ஜெயிச்சுட்டு வந்து வந்து நிறைய வரவேற்பு இருந்துச்சு எல்லாருக்கிட்டேருந்தோம். எல்லா நியூஸ்லேருந்தும் வந்து எல்லாரும் பார்த்து இது பண்ணி எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி எல்லாரும் வரவேற்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் வந்து அது இன்னும் சேஞ்ச் ஆகலை, இனிமேலாவது சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட ஃபேவரட் ஷாட் என்ன கிரிக்கெட்டில்? நான் வந்து எப்பவுமே வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட்ரா. நீங்கள்
லெஃப்ட் ஹேண்ட். உங்க ஃபேவரட் ஷாட் கொஞ்சம் ஆடி காமிக்க முடியுமா? ஃப்ளிக் தான் நான் எப்பவே கரெக்ட்டா விளையாடுவேன். ஃபேவரட்டான கிரிக்கெட்டர் பத்தி சொல்லுங்க. கிரிக்கெட்டர் வந்து எம்எஸ் தோனி. அவர் வந்து பாத்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவர் வந்து நல்லா ஒரு லீடிங் பண்ணுவார். கேப்டன்சி அவரோட பொறுமையா இருக்கிற கவனம் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். மத்தபடி ஷாட்ஸ்லாம் நல்லா இது பண்றது வந்து விராட் கோலி நிறைய பார்ப்பேன். அவர் நல்லா ஷாட்ஸ்லாம் விளையாடுவாரு. டைவ் அதெல்லாம் சொல்லி அவர் ஃபிளிக் ரொம்ப நல்லா விளையாடுவாரு. அதை பார்த்து நிறைய ட்ரை பண்ணுவேன். ரெண்டு ஷாட் மட்டும் ஆடி காமிக்க முடியுமா? விராட் கோலி ஃபிளிக் தான் நல்லா ட்ரை பண்ணுவேன். காலை போட்டு அவர் ஃபிளிக் கரெக்டா வந்து திருப்பி விடுவாரு. அது பிடிக்கும் இல்லையா? ஓகே. மத்தபடி உமன்ஸ் கிரிக்கெட்லாம் பாக்குறீங்களா? ஆ பாப்பேன். நேத்து கூட வந்து மித்தால் ராஜ் வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. அவங்க பேசுனத அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். விமென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது அவங்க தான் வந்து இந்தியன் கேப்டனா இருந்தாங்க மித்தால் ராஜ். அவங்கள்ட்ட பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஸ்ருதி அவங்கள்ட்ட கூட ஸ்ருதி மந்தானா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் இந்தியன் டீம்ல விளையாடணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? எந்த வயசுக்குள்ள அந்த உங்க கனவு அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ 18 ஆகுது. ஒரு நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் டீமுக்காக நீ விளையாண்டுறணும். இந்தியன் டீம் போற முயற்சி நான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ரோட்டோரமா தங்குறோம், ரோட்டோரமா தூங்குறோம், சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா? ஆமா, நிறைய வரும். ஏன்னா வந்து இங்க வந்து ரோட்ல சாப்பிடுறோம், எவ்வளவு வெயில் அடிக்குது, மழை வருது, அதுலலாம் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள ஒரு ஒருத்தவங்களோட இது சூழ்நிலை வேற மாதிரி. திடீர்னு உடம்பு சரியாம ஒருத்தவங்க இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா காட்ட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருக்கும். இங்கே தான் வந்து நாங்கள் அடிக்கடிக்கு வந்து ஃபுல்லாக வண்டி போயிட்டே இருக்கோம். ஏன்னா கார்கோ மூவர்ஸ் சின்ன பசங்களால் விளையாட முடியாமல் குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கும். லேட் நைட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது ரோட்டில் தூங்கும்போது வண்டி போகிறதா இருக்கும், இல்லை ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யாராவது போர்சன் சொன்னாங்கன்னா பிரச்சனை பண்ண பயமாக இருக்கும். லேடிஸ்லாம் வந்து சில பேர்லாம் வந்து எப்படி சொல்கிறது வந்து இங்கே நிறைய வண்டி போய் ஒரு சமயத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது இங்கே ஆக்சிடென்ட் கூட ஆயிருந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. இறந்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து சின்ன பசங்க கேர்ள்ஸ்லாம் வந்து பயமாக இருக்கும். ஏன்னா பசங்க தள்ளி போய் விளையாடுவாங்க, அங்கே விளையாடுவாங்க. சரி ரோட்ல இருக்கிற குழந்தைங்க எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வந்து விளையாடவே விட மாட்டாங்க, கூடயே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பே இல்லைப்பா. பாதுகாப்புனா பாதுகாப்பே கிடையாது. எத்தனையோ பேர் வந்து இந்த பங்காளிக்காரங்களை கல்காத்தல நந்திக்காரனங்களாம் வந்து எங்கள் தலைமுறையில் நிற்கிறானுங்க, எங்கள் பக்கத்தில் நிற்கிறானுங்க. எத்தனை டைம் போலீஸில் நாங்கள் பூச்சி குத்துருக்கோம். படுத்துன்னு இருந்தா எங்கள் எங்கள் பிள்ளைங்க தான் நீங்கள் நாங்கள் சொல்லணும். அவங்ககிட்ட துணியெல்லாம் அப்படி தூக்கி விட்டுலாம் ஓடுவானுங்க இங்கே. ஆமாப்பா, துணி எடுத்து விட்டு ஓடுவானுங்க. எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் வாங்குறோம் நாங்கள் இங்கே. நாங்களும் தலைமுறை தலைமுறையாக எங்கள் ஆயா காலத்துலேருந்து எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோமே. நான் எங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும்பா. எங்கள் தலைமுறை போட்டோம், எங்களோட எங்கள் லைஃப் போட்டேன். எங்கள் பிள்ளைங்க தலைமுறைகளும் நல்லா இருக்கணும்பா. எங்கள் பிள்ளைங்களும் வீட்டில் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. எங்கள் பிள்ளைங்களும் வீட்டில் உட்காந்து படிக்கும், எங்கள் பிள்ளைங்களும் வீட்டில் டிவி பார்க்கும். நாங்களும் நாலு பேரமே நாகரிகமாக எங்கள் பிள்ளைங்களும் வரணுன்ற ஆசை இருக்கும்லப்பா. எங்களுக்கு நம்ம தமிழ்நாடு நம்ம அரசாங்கம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு வீடு கொடுத்தாரா திருவாரூர் வசதிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா எங்களுக்கு. கண்டிப்பா அந்த முயற்சிக்காக தான் மோனிஷா இந்த மாதிரி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. உங்களோட வாழ்க்கையை அவங்க மாத்துவாங்க மோனிஷா, அது எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு இல்லையா உங்களுக்கு? இந்த மோனிஷாவுக்கு மோட்டிவேட் பண்றது என்னவா இருக்கு? எனக்கு வந்து ரெண்டு இதுவே சாதிக்கணும்னு இருக்குது. ஒன்று படிப்புலேயும் இருக்குது, கிரிக்கெட் மூலியமாகவும் இருக்குது. நல்ல ஒரு காலேஜ் இப்போ கிடச்சி நெக்ஸ்ட் அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் எதுனா போகிற மாதிரி இப்போ நிறைய ஆரம்பிச்சிட்டார். நம்மளோட கல்வி அமைச்சர் ஆரம்பிச்சிட்டார் விளையாட்டுக்காக கேம்ப் மாதிரிலாம் நடத்தி. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீம் கோசம் கேம்ப்லாம் வச்சு நடத்துகிறாங்க கவர்மெண்ட் சைடு. அந்த மாதிரி எதனா ஒரு வாய்ப்பு கிடச்சி போயினா ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டம் வரும்போது மோனிஷா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து எப்பவுமே ஜாலியாக இருப்பேன். எங்கள் அம்மாவும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து எதுமா சரியாக வந்து திட்டம் எதுவும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாங்கள் முடிஞ்சாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க பார்ப்போம். கஷ்டம் ஒன்று வந்தால் ப்ரேயர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அதை ஷேர் பண்ணுவேன் அதிகமாக. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து கஷ்டத்தை முடிஞ்சாலும் மறைக்க ட்ரை பண்ணுவீங்க. சூப்பர் மோனிஷா, இதே மோட்டிவேட்டோட உங்க லைஃப்ல நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட அண்ணனா விஷ் பண்ணிக்கிறேன் சரியா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் மோனிஷா. தேங்க்யூ.